மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் கிசு கிசு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை கிசு கிசு பேசுகிறதா இருக்கட்டும், பிடிக்கும். அதில் ஒரு தனி சுவாரஸ்யமும் இருக்கும். அது என்ன கிசு கிசு அப்படின்னா, பொதுவாக நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, ஈத்த வீட்டில் என்ன நடக்குது, அங்கே என்ன பேசிக்கிறாங்க, இங்கே என்ன பேசிக்கிறாங்கன்னு அதெல்லாம் சேர்ந்து நம்ம உட்காந்து பேசிக்கிறதும் பேசிக்கிறத கேட்கறதுலையும் ஒரு தனி சுவாரஸ்யம் இருக்கும். அதுதான் மனித இயல்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சினிமா லைஃப்பில் இருக்கக்கூடிய சினிமா செலிபிரிட்டிஸோடைய ரீல் லைஃப் அண்ட் ரியல் லைஃப்பில் என்னென்ன பஞ்சாயத்துகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதா நம்மளோட சொன்னாங்க சொல்கிற ஷோவில் பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையும் நீங்களே சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க, இதையும் சொன்னாங்க, அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறத சொல்லிடுறேன். டிஎன் மீடியா 24 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம சொன்னாங்க சொல்கிறோம் ஷோக்கில் போகலாம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். நம்ம சொன்னாங்க சொல்ற ஷோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிரியங்கா மோகன் பத்தி தான் பார்க்க போறோம். பிரியங்கா மோகன் ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் சார் கூட டாக்டர்ல நடிச்சாங்க. அண்ணா, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களாண்ணா? டெத் பெட்ல இருக்கமா? சேத் பெட்லயா இருக்கீங்க? அப்புறமா சூர்யா சார் கூட ஈட்டி, அப்புறம் திரும்பவும் சிவகார்த்திகேயன் சார் கூட டான் ரிலீஸ் ஆகி இப்ப சூப்பர் டூப்பரா ஓயிட்டு இருக்கு. அவங்க நடிக்கிற படம் எல்லாமே சூப்பராக ஹிட் ஆகிடுதுங்க. இப்போ என்ன அவங்கள பற்றின அப்டேட் அப்படின்னா, அவங்க இப்போ ஒரு பெரிய ஹீரோ கூட நடிக்க போகிறாங்களா, யார் அந்த ஹீரோ, என்ன படம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யார் கூட நடிக்க போகிறாங்க அப்படின்னா, தனுஷார் கூட தான் நடிக்க போகிறாங்களா. நம்ம அருண் மாதேஸ்வரன் இயக்கிற, அதாவது ராக்கி சாணிக் ஆயுதம் படத்துடைய டைரக்டரான அருண் மாதேஸ்வரன் சார் டைரக்ட் பண்ணுற கேப்டன் மில்லர் அப்படிங்கிற படத்தில் தான் அடுத்ததாக தனுஷார் நடிக்க போகிறாரு. அந்த படத்தில் தான் அவருக்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் நடிக்க போகிறதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதாவும் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அவங்க தான் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு விஷயம் நம்ம பார்த்துருந்தோம், அதாவது தனுஷாரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்க போகிற ஒரு படத்தில் ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லி வெளியில் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ பூனி கபூரோட மகளான ஜான்வி கபூரை அவர் பேசியிருந்ததாகவும், அதெல்லாம் இல்லை, என்னால் என் பொண்ணை வந்து தனுஷார் கூடலாம் நடிக்க வைக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அதுக்கான ரீசன் என்ன அவர் சொன்னார் அப்படிங்கிறதுலையும் நேற்று நம்மளோட சொன்னாங்க சொல்கிற ஷோலையே பார்த்துருந்தோம். ஜான்வி கபூர் இல்லை அப்படிங்கிறதுனால அதை அப்படியே ஒத்தி வச்சுட்டு இப்போ அருண் மாதேஸ்வரன் சார் டைரக்ஷனில் கேப்டன் மில்லனில் நடிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டாரு தனுஷார். ஏன் இப்படி தனுஷாருக்கு மட்டும் ஹீரோயின் தட்டுப்பாடு வந்துட்டே இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் இருக்குல்ல. இவ்வளோ ஹீரோயின்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஏப்பா ஹீரோயினே கிடைக்கலையா தனுஷாருக்கு அப்படின்னு கேட்டா, அங்கே தாங்க ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம தனுஷார் எப்பவுமே நடிச்ச ஹீரோயின் கூட நடிக்க மாட்டாரு, புது புது ஹீரோயின் தான் நடிச்சிட்டே இருப்பாரா, அதனாலதான் அவருக்கு இந்த தட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக நம்ம சொன்னாங்க சொல்கிற சொல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று எல்லாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் வளம் வந்துட்டு இருந்த ஒரு ஃபோட்டோ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபோட்டோ அப்படிங்கிறத நீங்கள் நிறைய கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம சூர்யா சாருடைய 41th மூவியோட பாலா சார் அண்ட் சூர்யா சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு ஃபோட்டோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருந்தது நேற்று ஃபுல்லாக. அந்த ஃபோட்டோ பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாலா சார் டைரக்ஷனில் சூர்யா சார் நடிச்சிட்டு இருக்க படம் ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா கன்னியாகுமரியில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கப்போ ரெண்டு பேருக்கும் ஏதோ பிரச்சனை, அதனால் ட்ராப் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 2D ப்ரொடக்ஷன் வந்து அதெல்லாம் இல்லை, கோவாவில் செட் போட்டுட்ருக்காங்க, திரும்பவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம ஷோவில் சொல்லியிருந்தோம். திரும்பவும் என்ன ஆச்சு அப்படின்னா, கோவாவில் எவ்வளோ நாள் தான்ப்பா செட்டு போடுறாங்க, அதெல்லாம் இல்லை, படம் ட்ராப் அவுட் தான், அவ்வளோதான், ரெண்டு பேருக்கும் சண்டை பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு திரும்பவும் கிசு கிசு பலம் வந்துட்டே இருந்தது. இப்போது அந்த கிசு கிசுகளாக முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் நேற்று அந்த ஃபோட்டோவை சூர்யா சார் அவரோட ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காரு. அந்த ஃபோட்டோ கூட சேர்த்து ஒரு கேப்ஷனும் போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, வெயிட்டிங் டு பி பேக் ஆன் செட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரமே படத்தில் நடிக்க போகிறோம், நான் ரொம்பவே வெயிட்டிங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஆக மொத்தம் வர்மால விட்டதை சூர்யா சாரோட 41th பாலா சார் பிடிச்சிருவாரு அப்படின்னு நம்பலாம். விதி வலியது
காத்து வாக்கில் ரெண்டு காதல் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பராக ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் கத்தீஜா அதுக்கு மேலே ஹிட்னு தான் சொல்லணும், நம்ம எல்லாராலையும் மறக்கவே முடியாத ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் சிவன் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதா நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம். வேலையில்லா பட்டதாரி ஒன்றில் விக்னேஷ் சிவன் சார் நடிச்சிருப்பார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படி அதுக்கு நடிக்க வந்தாரு அப்படிங்கறத அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, அவர் அந்த படத்துல ஒரு டைரக்ஷன் டீம்ல ஒரு ஆளா ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ ஒரு சீனுக்கு வர வேண்டிய ஒரு பையன் வரலையா, ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்துருக்காங்க. அப்போ தனுஷர் விக்னேஷ் சிவன் சாரை பார்த்து நீங்களே நடிச்சிருங்களேன் அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் தனுஷர் இல்லை இல்லை நீங்கள் நடிங்க நல்லா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் விக்னேஷ் சிவன் சார் அதில் நடிச்சிருக்காரு. ஓகே அவ்வளோதான் ஒரு சீன் தானே முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா அதே கேரக்டர் ஒரு மூணு நாலு சீனில் திரும்ப திரும்ப அகெயின் வந்திருக்காங்க. ஒரேடியாக படத்தை நடித்து முடிச்சிட்டாரா. இப்போது அதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு டைரக்ஷன் தாங்க இன்ட்ரெஸ்ட்டு, இந்த நடிப்பில் எனக்கு அந்த லுக்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாது, தனுஷர் சொன்னாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் நடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, மற்ற டைரக்டர்ஸ் மாதிரி திரும்ப நான் நடிக்கலாம் வரமாட்டேன், ஏதோ தெரியாமல் நடிச்சிட்டேன், இதுக்கு மேலே நான் நடிக்கவே வரமாட்டேன், டைரக்டர் மட்டும்தான் அப்படிங்கிறத அவர் இங்கே பதிவு வச்சிருக்கிறாரு போல. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. தீபாவளி பொங்கல் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டாலே ஆட்டுப்படிகா நமக்கெல்லாம் நமக்கு ட்ரெஸ் இருக்கிறது பொங்கல் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருந்தாலுமே எல்லாரும் என்ன ஃபஸ்ட்டு யோசிப்போம் அப்படின்னா, தேட்டரில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது, யார் யாருக்கு நடுவில் போட்டி அப்படிங்கிற டாக் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் தீபாவளிக்கு நாலஞ்சு மாதம் இருந்தாலுமே இப்போவே தீபாவளிக்கு என்னென்ன மூவி ரிலீஸ் ஆகுது, யார் யாருக்கு நடுவில் போட்டி அப்படிங்கிற டாக் ஆரம்பிச்சிருச்சு. அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நாங்கள் தீபாவளிக்கு களமிறங்குறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது யார் அப்படின்னா, ஹெச் வினோத் சார் டைரக்ஷனில் அஜித் சார் நடிக்கிற படம் தான் தீபாவளிக்கு ரிலீஸ் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போட்டியாக கார்த்திக் சாரோட சர்தார் படம் நாங்களும் தீபாவளிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அஜித் சார் ஒன்று கார்த்திக் சார் ஒன்று, அப்போ நம்ம தளபதி என்னன்னாரு, தளபதி 66 தான் இப்போது நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்போ அதுவும் வந்துடும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தளபதி 66 டீம் அதெல்லாம் இல்லை, இப்போ தான் நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம், அதுலேயும் மோஸ்ட்லி சாங்ஸ்லாம் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, இப்போ தான் சென்னையில் செட்டு போட்டிருக்கோம், இனிமே தான் மற்ற சீன்ஸ்லாம் எடுக்க போகிறோம், ஸோ பொங்கலுக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால அஜித் அண்ட் கார்த்தி தான் இப்போதைக்கு நம்ம தீபாவளி காம்படிஷனில் இருக்காங்க. பார்ப்போம் இடையில திரும்ப யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறான்னு. ரெண்டு ஹீரோஸை வச்சு ஒரு படம் பண்ணுறது எப்போவுமே ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ரெண்டு பேருக்கும் சரிசமமான ரோல், ரெண்டு பேருக்குமே அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் பார்த்து பக்குவமாக பண்ணணும். ரெண்டு ஹீரோ வச்சு படம் பண்ணுறதே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, ரெண்டு ஹீரோயினை வச்சு ஒரு படம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நம்மளே யோசிச்சு பார்க்கணும். பட் அதையும் விக்னேஷ் சிவன் சாத்தியப்படுத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். காத்து வாக்கில் ரெண்டு காதலில் காதலி விழுந்தேன், காதலி செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 எல்லா படத்திலும் காதல். இப்போ அதுல என்ன அப்டேட்னா, காத்து வாக்குல ரெண்டு காதல்ல இருந்த ரெண்டு ஹீரோயின்ஸான நயன்தாரா அண்ட் சமந்தா திரும்பவும் அந்த காம்போ செட் ஆயிடுச்சு, புடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. ரெண்டு பேரும் திரும்பவும் ஒரு படத்துல நடிக்க போறாங்களா சேர்ந்து. என்ன படம் அப்படின்னா, அது ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நயன்தாரா மாயா படத்துலையும் சமந்தா யூட்டன் அப்படிங்கிற படத்துலையும் ரெண்டு பேரும் தனித்தனியா பேய் படத்துல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பேய்களும் சேர்ந்து ஒரு பேய் படத்துல நடிக்க போறாங்களா. அந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறா, எப்படிப்பட்ட கதையா இருக்க போகுது அப்படிங்கறதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் இன்னும் வரல. பாப்போம் இந்த கதையும் ஸ்மூத்தா எந்த பஞ்சாயத்தும் இல்லாம போயிருதா, இல்ல பேய் படம் அப்படிங்கறதுனால அந்த பேய் படத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துகளோட போகுதா என்ன அப்படிங்கறத. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம TN Media 24 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.